Tamil Nadil, Yarum, Inimel, Avaruk Nigarana, Oruvar, Talaivar, Varamudiyadu. Mannadi, Mannaraga Irukkakoodiya, Tamilagathin, Mudhalvar, Nammudaiya, Oppuyarvatra Talaivar, Nammudaiya, Thalapathi Avargal. Indraiki, Avargal, Endha Alavirku, Ulaikkirargal Endral, 24 Mani Nerathil, Moondru Mavattangalai Sutri Varugirar. வேறு யாரும் அந்த அளவிற்கு இதுவரை எந்த முதலமைச்சரும் சுற்றி இருக்க முடியாது. இன்னும் 5 ஆண்டு 4 ஆண்டு காலம் இருக்கிறது. இன்னும் அவர்தான் இன்னும் 20 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத முதலமைச்சராக இருப்பார். அதை யாரும் அசைக்க முடியாது. எந்த அரசியல் காரணங்களுக்காகவும் யாரும் அசைக்க முடியாது. காரணம், மக்கள் சக்தியை பெற்ற ஒரே முதலமைச்சராக இந்தியாவில் இருக்கிறார் என்றார் நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் தளபதியார் அவர்கள். ஆகவேதான் தலைவர் கலைஞர் எந்த அளவிற்கு இருந்தாரோ அதை விட பன்மடங்கு இன்றைக்கு உழைப்பாலும் அவருடைய தன்னலமற்ற சேவையாலும் உயர்ந்து நிற்கின்றார். ஒரு முதலமைச்சர் எந்த சுயநலம் இல்லாமல் நாட்டு மக்களுக்கு உழைப்பதே தன்னுடைய உயிர் மூச்சான கொள்கையாக கொண்டிருக்கின்ற இந்திய திருநாட்டிலே ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முதல்வர் தளபதியார் என்பதுதான் நமக்கு பெருமையாக இருக்கிறது. போய்விட்டது. ஏனென்றால் கடந்த 10 ஆண்டு காலம் உழைத்து அவரால் உருவாக்கப்பட்ட அரசு தான் இன்றைக்கு உருவாகியிருக்கின்ற அரசு என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு நாள் ஓய்வில்லாமல் கடந்த 10 ஆண்டு காலமாக உழைத்து மக்களுடைய ஆதரவை பெற்றுத்தான் வருவேன் என்றார். கடந்த முறை அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் ஒரே நொடியில் வந்திருக்க முடியும். 2016 ஏன்னா 100 சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் இருந்தோம். அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது. நினைத்தால் அன்றைக்கே முதலமைச்சராக நாற்காலியில் அமர்ந்திருக்க முடியும். ஆனால் மக்கள் வாக்களித்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்றுத்தான் நான் இந்த நாட்டுடைய முதல்வராக வருவேன். கொல்லைப்புற வழியாக வரமாட்டேன் என்று சொன்னவர் நம்முடைய மிகப்பெரிய ஜனநாயகவாதி, நம் மாநிலத்தின் முதல்வர் தளபதியார் அவர்கள்.